வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் நம்ம ஹெரான் சூத்திரம் பற்றி பார்க்கலாம். இப்போ ஒரு முக்கோணத்தோட அடிப்பக்கத்தின் நீளம் அப்புறம் அதோட குத்துயரம் என்னென்னு தெரிஞ்சதுன்னா நாம் அந்த முக்கோணத்தோட பரப்பளவை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் இல்லையா? இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு இந்த மாதிரி ஒரு முக்கோணம் இருக்குது. இப்போது இந்த நீளம் இதுதான் அடிப்பக்கத்தின் நீளம், இதை நம்ம பீன் எடுத்துக்கலாம். அப்புறம் இந்த உயரம் இதை நம்ம ஹெச்னு எடுத்துக்கலாம். அப்போது இந்த முக்கோணத்தின் பரப்பளவு எதுக்கு சமமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1/2 பெருக்கல் பி பெருக்கல் ஹெச்சுக்கு சமமாக இருக்கும். இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு இந்த அடிப்பக்கத்தின் நீளம் பி ஈக்குவல் டு 5 எடுத்துக்கலாம். அப்புறம் இந்த உயரம் ஹெச் ஈக்குவல் டு 6 எடுத்துக்கலாம். அப்போது இந்த முக்கோணத்தின் பரப்பளவு ஏரியாவுக்கு ஏன்னு எழுதிக்கலாம் ஈக்குவல் டு 1/2 பெருக்கல் 5 பெருக்கல் 6. அப்போது ஏ ஈக்குவல் டு 5 × 6 = 30, அதன் கீழ் 2 = 15. அப்போது ஏ ஈக்குவல் டு 15 கிடைக்கும். இது நமக்கு நல்லாவே தெரியும். நம்மளுக்கு அவ்வளோவா தெரியாத விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை இந்த முக்கோணத்தோட உயரம் கொடுக்காம இந்த முக்கோணத்தோட எல்லா பக்கங்களின் அளவை மட்டும் கொடுத்தாங்கன்னா அப்போ எப்படி நம்ம இந்த முக்கோணத்தின் பரப்பளவை கண்டுபிடிக்கிறது? எடுத்துக்காட்டுக்கு இப்போ இந்த முக்கோணத்தை நம்ம எடுத்துக்கலாம். இந்த முக்கோணத்தோட பக்கங்களோட அளவை மட்டும் நான் கொடுக்குறேன். இப்போது இந்த பக்கம் ஏன்னு வச்சுக்கலாம், இந்த பக்கம் பின்னு வச்சுக்கலாம், அப்புறம் இந்த பக்கம் சீனு வச்சுக்கலாம். இப்போ இந்த ஏபிசி அப்படிங்கிறது தான் இந்த முக்கோணத்தின் பக்கங்களின் நீளம். இப்போ எப்படி இந்த முக்கோணத்தோட பரப்பளவை கண்டுபிடிக்கிறது? இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நாம் இங்கே ஹெரான் சூத்திரம் அப்படிங்கிறத நாம் இங்கே பயன்படுத்த போகிறோம். இதுக்கான நிரூபணத்தை நான் இங்கே பண்ண போகிறதில்லை, இதை நான் பின்னாடி வரப்போகிற வீடியோவில் நான் செஞ்சு காட்டுறேன். அதை நிரூபிக்கிறதுக்கு தேவையான கான்செப்ட்லாம் நம்மக்கிட்ட இருக்குது. அது பித்தோகரஸ் தேற்றமும் அப்புறம் நிறைய அல்ஜீப்ரா பயன்படுத்தி தான் நாம் நிரூபிக்கணும். இப்போது வெறும் அந்த ஃபார்முலாவை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஃபார்முலாவை எப்படி பயன்படுத்துறதுங்கிறது மட்டும் இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். அது ரொம்பவே எளிமையானது, அப்புறம் ஞாபகம் வச்சுக்கிறதும் ஈஸியானது தான். ஹெரான் சூத்திரத்தை முதல்ல பயன்படுத்துறதுக்கு முன்னாடி இந்த எஸ்ங்கிற மாரியோட மதிப்பை முதல்ல நாம் கண்டுபிடிக்கணும். இங்கே எஸ்ங்கிறது ஒன்றும் இல்லை, இந்த முக்கோணத்தோட சுற்றளவை 2 வகுத்தோன்னா என்ன கிடைக்குதோ அதுதான் எஸ். அதாவது இங்கே எஸ் ஈக்குவல் டு ஏ கூட்டல் பி கூட்டல் சி பை 2. முதல்ல நாம் எஸ்ஸின் மதிப்பை கண்டுபிடிச்சிட்டோன்னா அடுத்தது நாம் முக்கோணத்தோட பரப்பளவை கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போது அதோட ஃபார்முலா முக்கோணத்தின் பரப்பளவு ஈக்குவல் டு வர்க்கமூலம்குள்ள எஸ் பெருக்கல் எஸ் கழித்தல் ஏ பெருக்கல் எஸ் கழித்தல் பி பெருக்கல் எஸ் கழித்தல் சி. இதுதான் ஹெரான்ஸ் ஃபார்முலா. அதாவது இது ரெண்டும் சேர்ந்தது தான் ஹெரான்ஸ் ஃபார்முலா. நாம் இந்த ஃபார்முலாவை அந்த ஹாஃப் பிஹெச் அப்படிங்கிற ஃபார்முலாவோட ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த ஃபார்முலா கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். ஆனால் இதையும் நம்ம ஒரு எடுத்துக்காட்டை வச்சு போட்டு பார்த்தோன்னா அப்புறம் இதுவும் அவ்வளோ கஷ்டமானது இல்லைன்னு உங்களுக்கே தெரியும். சரி, இப்போது இந்த மாதிரி ஒரு முக்கோணம் எடுத்துக்கலாம். இந்த முக்கோணத்தோட பக்கங்களின் நீளம் 9, 11, 16 எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஹெரான்ஸ் ஃபார்முலாவை பயன்படுத்தலாம். இப்போது இந்த எஸ் எதுக்கு சமமாக இருக்கும்? இந்த முக்கோணத்தோட சுற்றளவு பை 2. அதாவது எஸ் ஈக்குவல் டு 9 + 11 + 16 / 2. அப்போது 9 + 11 = 20 + 16 = 36 / 2 18 கிடைக்கும். சரி, இப்போ நாம் ஹெரான்ஸ் ஃபார்முலாவை பயன்படுத்தி இந்த முக்கோணத்தின் பரப்பளவை கண்டுபிடிச்சோன்னா இது ஈக்குவல் டு வர்க்கமூலத்துக்குள்ள இந்த எஸ்ஸின் மதிப்பு 18 பெருக்கல் அப்புறம் எஸ் கழித்தல் ஏனா 18 - 9 பெருக்கல் எஸ் கழித்தல் பினா 18 - 11 பெருக்கல் எஸ் கழித்தல் சினா 18 - 16. இப்போது இது எதுக்கு சமமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வர்க்கமூலத்துக்குள்ள
பதினெட்டு பெருக்கல் ஒன்பது பெருக்கல் ஏழு பெருக்கல் ரெண்டு. இது எதுக்கு சமம்னு பார்த்தீங்கன்னா, வர்க்கமூலத்துக்குள்ள பதினெட்டு பெருக்கல் ரெண்டுனா முப்பத்தி ஆறு, பெருக்கல் ஒன்பது பெருக்கல் ஏழு. இப்போ இது எதுக்கு சமம்னு பார்த்தீங்கன்னா, வர்க்கமூலம் முப்பத்தாறு பெருக்கல் வர்க்கமூலம் ஒன்பது பெருக்கல் வர்க்கமூலம் ஏழு. இப்போ இது ஈக்குவல் டு முப்பத்தாறின் வர்க்கமூலம் ஆறு, அப்புறம் ஒன்பதின் வர்க்கமூலம் மூணு. ஏன்னா பக்கங்களின் அளவு குறை மதிப்பாக இருக்காது. அப்புறம் பெருக்கல் இந்த வர்க்கமூலம் ஏழு. இப்போது இது எதுக்கு சமம்னு பார்த்தீங்கன்னா, ஏ ஈக்குவல் டு பதினெட்டு வர்க்கமூலம் ஏழு. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த ஹெரான்ஸ் ஃபார்முலாவை பயன்படுத்தி இந்த முக்கோணத்தோட பரப்பளவை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒன்று ரெண்டு நிமிஷம்தான் ஆச்சு இல்லையா. இப்போ இந்த முக்கோணத்தோட பரப்பளவு எவ்வளோ? ஏ ஈக்குவல் டு பதினெட்டு வர்க்கமூலம் ஏழு.